வணக்கம் வானம் வசப்படும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இது வரைக்கும் நம்ம இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது வந்து என்ன செய்தால் இப்போ வருமானம் கம்மியாக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போ வருமானம் கம்மியானால் இப்போது எதை செய்தால் அந்த வருமானத்தை நம்ம மேக்கப் செய்ய முடியும் செலவு குறைய போகிறது இல்லை அது மாதிரி இருக்குது ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்போ குறைந்த பணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது எல்லார்கிட்டையுமே அப்போ இந்த குறைந்த பணத்தில் என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் கொரோனா காலத்திலேயுமே கூட நிறைய வாய்ப்பு ஒரு சில கதவுகள் மூடப்பட்டாலும் ஒரு சில கதவுகள் திறந்திருக்க திறக்கப்பட்டிருக்கின்றன ஸோ அந்த வாய்ப்புகளெல்லாம் பார்க்கலாம் நீங்களும் வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம ஒரு சிலர் நம்ம கலந்து பேசலாம் இப்போது இப்போ முக்கியமாக முதலாவதாக சொல்ல வேண்டியது என்னென்னா இப்பொழுது வந்து இந்த ஃபுட் ஃபுட் பிஸ்னஸ் இருக்குதுல்ல இந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து என்றைக்குமே சோர்வடையாத ஒரு பிஸ்னஸ் அதாவது எந்த காலத்திலையுமே எனது நண்பர்கள் வந்து சில இருந்து என்ன பண்ணுறாங்க சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சார் அவங்க வந்து அந்த இட்லி அது மாதிரி அந்த பஜ்ஜி வடை போண்டா இது மாதிரி சமாச்சாரங்கள் இருக்குது இல்லையா அவங்க அவங்கள் ஹோட்டலில் ப்ரிப்பேர் செய்வது அதுக்காக மாஸ்டர் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல அதை செய்வதற்கு நேரம் என்பதால் வெளியிலிருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அதை யாராவது செய்து கொண்டு வந்து சப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க அதை மாதிரி நம்ம ஒரு நண்பர்கள் நிறைய பேர் வந்து இட்லியை அவங்க வீட்டிலேயே செய்து சட்னி எல்லாம் செய்து கொண்டு போய் அங்கே இருக்கிற வந்து சப்ளை பண்ணிடுறாங்க அது தவிர அவங்க வீட்டிலேயே ஒரு சின்ன அவுட்லெட் மாதிரி ஒன்று போட்டு அங்கே நிறைய பேர் இப்போ எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலையை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் எல்லாருக்குமே உணவு தேவை ஒன்று இருக்குது நல்ல உணவு தேவை ஒன்று இருக்குது அப்போ வந்து நீங்கள் வீட்டில் செய்து கொடுத்த வீட்டில் செய்த ஹோம்மேடு ஃபுட் என்றால் அதற்கு ஒரு வரவேற்பு நிறைய இருக்குது இது சமைக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் கொஞ்சம் ஊன்று கவனித்தால் இன்னும் பெட்டராகவே ரொம்ப டேஸ்டியாகவே நம்ம செய்ய முடியும் நமக்காக இல்லாமல் எல்லாருக்கும் செய்யும்போது நம்மளே கொஞ்சம் அக்கறை ஜாஸ்தி எடுத்துக்குவோம் நிறைய சமைக்க ஆரம்பிப்போம் அப்படி அதே மாதிரி செய்து உங்களால் ஃபுட்டு நிறைய பேர் இப்போ பாருங்கள் ஒரு கெட்டிக்காரத்தனை பாருங்கள் இப்போ வந்து ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சில நபர்கள் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பேராக இணைந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடு இருக்காங்க அந்த ஆயிரம் வீட்லேயும் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க ஆர்டர் எடுத்துறாங்க உங்களுக்கு அந்த வயதானவர்கள் இருக்கிறாங்க சுகர் பேஷன் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அது மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான ஃபுட்டு அவங்களால சமைக்க முடியாமல் எல்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஆர்டர் புக் பண்ணி காலையிலே ஆர்டர் வந்து வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று போட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் டின்னர் என்ன வேணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணும் மத்தியானம் லஞ்ச் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா கேட்டுறாங்க முதல் நாளே கேட்டுடுறாங்க கேட்டு ஆர்டரை புக் பண்ணி மறுநாள் அவங்க அந்த நாலு பேருமா சேர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அந்த அந்த இடத்துல கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் நடக்குது ரொம்ப கம்மியான விலையில தான் பண்ணுறாங்க ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அப்படி ஹோட்டல் வேலை வைக்கிறது இல்லை ஸோ அதை மாதிரி பண்ணி அவங்க நாலு பேருக்குமே அது ஒரு பெரிய தொழிலாக போயிடுச்சு அதை மாதிரி இந்த ஹோ ஹோட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எக்கச்சக்கமான ஃபுட்டு இன்றைக்கி வந்து அது தேவைப்படுது இன்னும் சில பேர் இன்னமும் கெட்டிக்காரத்தனமாக அவங்க வந்து ஹோட்டல் கிடையாது வெறும் கிச்சன் மட்டும் வச்சுருக்கிறாங்க வீட்டில் வந்து சமைக்கிறாங்க அதாவது வெஜிடேரியனும் சமைக்கிறாங்க நான் வெஜிடேரியனும் சமைக்கிறாங்க சமைச்சு அது ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு டையை ஒன்று கொடுத்து அதன் மூலமாக அதை டெலிவரி பண்ணிடுறாங்க பாருங்கள் ஹோட்டலே கிடையாது வெறும் கிச்சன் மட்டும்தான் பட் அந்த கிச்சனை வச்சு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டெலிவர் பண்ணி தே ரீச் இப்போ மெட்ராஸ் மாதிரி இடத்துல ஆல் ஓவர் சென்னை ரீச் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபுட்டு டேஸ்ட் பிடிச்சி போச்சுனாக்க அவங்க நிறுவனம் வந்து இப்போ ராயப்பேட்டையில் இருந்தால் கூட தாம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஆர்டர் போனால் அங்கே போய் டெலிவரி ஆகுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறும் வெறும் கிச்சனை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க அவங்க பிரமாதமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ வந்து ஃபுட் பிஸ்னஸ் எந்த காலமாக இருந்தாலும் அந்த ஃபுட் பிஸ்னஸ் வந்து குறைய போகிறது இல்லை அந்த ஃபுட் பிஸ்னஸில் வந்து இப்போ இவ்வளோ பண்ண முடியுமா என்னடா ஏதோ பெரிய வியாபார வாய்ப்பு சொல்ல போகிறாருன்னு பார்த்தா ஒரு இட்லி தோசை ஒரு டிஃபன் ஸ்நாக்ஸ் செய்கிறத பற்றி பேசுகிறாரு டீ அண்ட் காஃபி சார் அது ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பற்றி ஒன்று சொல்லணும்னு சொன்னாங்க அது நான் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த விஷயத்தில் சிந்திச்சு பாருங்கள் இதில் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று யோசியுங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்து உங்கள் வீட்லேயுமே சின்ன அவுட்லெட் மாதிரி கொடுங்க மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணுங்க நிறைய பேர் வந்து போனாங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வர ஆரம்பிச்சிடும் அதை பெரிய லெவலே திங்க் பண்ணலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நபரை பற்றி சொல்ல போகிறேன் அவர் பேர் வந்து மிஸ்டர் சரத்பாபு ஏழுமலை சரத்பாபு வந்து சென்னை அந்த காலத்தில் நைன்டீன் செவன்டீஸ் அந்த லேட் செவன்டிஸில் மடிப்பாக்கத்தில் வளர்ந்தவர் அப்போ வந்து மடிப்பாக்கம் வந்து ஒரு சின்ன சுட்டி ஒரு கிராமம் மாதிரி தான் அவர் குடும்பம் ஒருமை ஏழ்மையான குடும்பம் அவர் தந்தை இப்போ பணி செயல ஒரு சிரமம் இருந்தது அவர் தாயார் தான் வந்து அவங்க இவங்களே இவங்க குழந்தைங்களை எல்லாரையுமே என்ன பண்ணுறாங்கன்னாக்க அவங்க வீட்டில் வந்து ஒரு அவர் குடிசை வீடு மாதிரி தான் அவர் வீடு அப்படி தான் இருந்தது லைட்டு கூட கிடையாது அந்த காலத்தில் அங்கே வந்து அவங்க அம்மா வந்து அந்த இட்லி செய்து போடுறாங்க அந்த இட்லியை செஞ்சுக்கிட்டு அந்த இட்லியை எடுத்துக்கொண்டு போய் அவங்க அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் போய் இந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க அவர்களுக்கு போய் விற்க போகிறாரு ஸ்கூல் சீராக இருக்கும்போது ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது அந்த மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி வித்து வித்து விற்று விற்று வந்து அந்த பணத்தை வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு போக வேண்டியது இதே போல் தான் செய்கிறாரு அதில் பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு அவர்கிட்ட பணம் கிடையாது பள்ளி யூனிஃபார்ம் வாங்குவதற்கு பணம் கிடையாது அவருடைய டீச்சர் வந்து அவருடைய டீச்சருடைய மகனுடைய உடைகளை எடுத்து இவருக்கு கொடுக்குறாங்க அது இவருக்கு அளவு போத மாட்டேங்குது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதுதான் அதை போட்டுக்கொண்டு பள்ளிக்கு போகிறார் மிகவும் வறுமையான சூழ்நிலை அந்த இட்லி வியாபாரம் தான் அவங்களுக்கு கை கொடுக்குது அதை வச்சுட்டு படிப்படியாக முன்னேறார் இவருக்கு என்ன புரியுதுன்னா படிப்பு ரொம்ப அவசியம் படிச்சாகணும் நம்ம நம்ம முக்கியம் தெரியுது வீட்டில் கரண்ட் இல்லை அவர் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுறது அதாவது மெழுகுவர்த்தி இருந்தனால எனக்கு சுற்றுப்புறம் மற்ற எல்லாம் இருக்கிறது புஸ்தகம் மட்டும்தான் படிச்சுன்னு தெரியுமே தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது அதனால் என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க என்னுடைய பாடத்திலேயே இருந்ததுங்கிறாரு ஸோ பல்வேறு அவமானங்கள் பிரச்சனைகள் பல்வேறு கஷ்டங்கள் எல்லாம் முடிச்சு தான் அவர் வந்து ஒவ்வொரு இதாக கிளியர் பண்ணி வந்து ப்ளஸ் டூ முடிச்சிடுறாரு ப்ளஸ் டூ முடித்த உடனே அவர் இன்ஜினியரிங் வந்து பிட்ஸ் பிலானி பிட்ஸ் பிலானியில் அவருக்கு சீட் கிடைக்கிது ரொம்ப ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இந்தியாவில் அது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு பிட்ஸ் பிலானியில் போய் படிக்க போகிறாரு பிட்ஸ் பிலானியில் அங்கே படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கும்போது அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் அந்த ஃபுட் கமிட்டிலெலாம் மெம்பராக இருக்கிறாரு அங்கே நிறைய விதவிதமான மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச அந்த ஃபுட்டு அதெல்லாம் செய்வதற்கான அரேஞ்சுகள் எல்லாம் பண்ணுறாரு அந்த ஹாஸ்டலில் அப்படி செய்து அவருக்கு அங்கே படித்தும் முடிக்கிறார் கொஞ்சம் அனுபவம் பெற்றுக்கிறார் ஃபுட்டில் அதை முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நல்ல ஒரு தனியார் துறையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்கிறார் வேலைக்கு சேர்ந்து நல்ல வேலை கிடைக்கிது அந்த வேலையில் இருந்து கொண்டு சம்பாதித்து கொஞ்சம் வருடம் வேலை பார்த்து தனது அம்மா பட்ட க கடன்களை எல்லாம் அடைக்கிறார் படிப்பதற்கு வாங்கின கடன் அது வரைக்கும் உள்ள கடன் எல்லா கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு கையில் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு மறுபடியும் தீவிரமாக படிக்கிறார் கேட் என்கிற காமன் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு அந்த ப்ரிப்பேர் பண்ணி கா கேட்டை கிளியர் பண்ணுறாரு அதெல்லாம் அப்போ எவ்வளோ திறமை இருக்கணும் எவ்வளோ கட்டிக்காராக இருக்கணும் பார்த்துக்கங்க கேட்டை கிளியர் பண்ணி காமன் அட்மிஷன்டர்ஸ் கிளியர் பண்ணி அவர் இந்தியாவின் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டான மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டான ஐஐஎம் அகமதாபாட் ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்குது பட் அதுலேயுமே பெஸ்ட்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாட் தான் அங்கே சீட் கிடைக்கிறன்னா ஒரு குதிரை கொம்பு ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய தான் மட்டுந்தான் அங்கே சீட்டு வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு புத்திசாலிகள் நிறைந்த ஒரு இடத்தில் அஹஎம் அகமதாபாட்டில் சீட் கிடைக்குது அங்கே வந்து எம்பிஏ படிக்கிறார் அங்கே எம்பிஏ படிச்சு ஐஐஎம் அகமதாபாட்டில் கடைசி ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்டே படிக்கட்டிக்காரனா தான் இருப்பான் அவ்வளோ பெரிய இடம் அது ஐஐடி மாதிரி வச்சுக்கோங்களா அதில் ஸோ அந்த ஐஐஎம்மில் அங்கே படித்து அவருக்கு வந்து கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிது ஐஐஎமில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எம்பிஏக்குனால் எவ்வளோ ரூபாய்க்கு கிடச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய லட்சக்கில் சம்பாத்தியம் வரப்போகுது அதை வருடத்திற்கு அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு இரண்டாயிரம் ரூபாய் கடனாக வாங்கி அவர் வந்து என்ன பண்ணுறார் முதல்ல அந்த டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுவோம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வியாபாரம் சொந்த தொழிலில் இறங்குவோம் அந்த வேலையை சம்பளம் பெரிய சம்பளம் அந்த வேலையை எடுக்கலை ஆனால் அதற்கு பதிலாக இரண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கி ஃபுட் கிங் என்று அவர் கம்பெனிக்கு பெயரிட்டு அந்த கம்பெனியின் முதல் வியாபாரத்தை ஐஏஎம் அகமதாபாத் கேம்பஸ்லேயே வந்து முதல் வியாபாரத்தை செய்து கொடுத்தவர் இன்ஃபோசிஸின் தலைவர் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு பெரிய கனவோடு அந்த தொழில் இறங்குறாரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுலாம் வந்து இந்தியன் ஐகான் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்குறாரு சரத்பாபு அங்கேருந்து வந்து அந்த ஃபுட் கிங் ஆரம்பித்து ஒரு சிறிய லெவல் ஆரம்பித்து படிப்படியாக உலர்ந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு சப்ளை பண்ணுறாரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறாரு ஃபுட் கிங்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டலே பாண்டிச்சியில் வச்சுருக்கிறாரு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிஸ்னஸ் நிறுவனமாக உயர்ந்திருக்குது ஒரு முந்நூறு பேருக்கு அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் அவரை நம்பி முந்நூறு குடும்பங்கள் இருக்கின்றன அந்த மாதிரி ஸோ இவர் வந்து அதில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு கம்பேஷன் அதாவது ஒரு அதில் அவரோட அவரோட திறமை மட்டும் இல்லை அவருடைய குணாதிசயங்கள் கேரக்டர் அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஒரு 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 ஆள் அதுக்கு முன்னாடி சப்ளை பண்ணுறான் இரண்டு இட்லிக்கள் வந்து இருபத்தி ஆறு ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிற சப்ளை பண்ணுறாங்க அப்போ வந்து இவர் அது வந்து நிறைய பேர் அதை சாப்பிடலை இவர் போய் பார்க்குறாரு இவருடைய அந்த நிர்வாக திறனை புத்திசாலித்தனம் யூஸ் பண்ணுறாரு ஏன் மக்கள் சாப்பிடவில்லை அப்படின்னு பார்த்தா அங்கே விலை அதிகமாக இருக்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி அவங்க பேஷண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட போய் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினா அது சரி வராது நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க என்பதை கண்டுபிடிக்கிறார் சார் எந்த ஒரு வயிறுமே வந்து பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அந்த விலையை நேரடியாக நினச்சிருந்து அது முப்பது ரூபா ஆகியிருக்க முடியும் ஆனால் அப்படி ஆக்காமல் அந்த விலையை பதினைந்து ரூபாய்க்கு இரண்டு இட்லி எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்து இவருடைய லாபங்களை எல்லாம் குறைத்து கொண்டு இரண்டு சட் அப்படி இரண்டு இட்லி அப்படின்னு போட்டு வெறும் ஒரு அந்த அந்த ஹோட்டலில் ஒரே நாளில் இது எடுக்க ஆரம்பிச்ச மறுநாள்லேயே நைன் ஹண்ட்ரட் இட்லி ஒரு தொள்ளாயிரம் இட்லி அதிகமாக வியாபாரம் ஆகுது அது என்ன தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் இவர் வந்து விலை குறைத்தவுடன் அவருக்கு சாப்பிட ஆரம்பித்தார்கள் அவர் மக்களின் பசியை ஆட்டுவது முக்கியம் வருமானம் முக்கியமாக இருந்தாலும் கூட பசியாட்டு அந்த தொழிலுடைய ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அதையும் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ அதை மாதிரி பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் எடுத்து இன்றைக்கு கல்லூரிகள் நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே ஃபுட் சப்ளை பண்ணார் ஃபுட் கிங்னு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேச்சு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் அவரை கூப்பிட்டு வச்சு பல பல கல்லூரிகளில் பல மேடைகளில் பேச வைக்கிறாங்க அவர் பேசியிருக்கிறார் நீங்களே கூட யூடியூப்ல போய் ஷரத்பாபு ஏழுமலைன்னு போட்டு பாருங்க அவரே பேசின ஏகபட்ட ஒரு வீடியோக்கள் கிடைக்கும் அதில் அவரை பற்றி மற்றவங்க பேசினது இந்தியாவினுடைய ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் அவர் ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் அப்துல் கலாமை பற்றியெல்லாம் எழுதி இருக்கிறார் அதில் திரு சரத்பாபு ஏழுமலை பற்றி எழுதியிருக்கார் பார்த்துக்கங்க சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அதாவது எதை விற்று இட்லியை விற்று ஒரு நம்ம என்ன நினைக்கிறோம் இட்லி வியாபாரம் கடைசியில் போய் என்ன இட்லி வியாபாரம் செய்ய சொல்கிறீங்களேன்னா இங்கே ஒரு ஒரு பிரிட்ஸ் பிளானியில் படித்த ஒரு நபர் ஐஐஎம் அஹபதாபாட்டில் படித்த ஒரு நபர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெரிய வேலை கிடைச்ச நபர் அதெல்லாம் விட்டு விட்டு ஒரு இட்லி வியாபாரம் ஃபுட் ஆரம்பிக்கும் போது நாம் ஆரம்பித்தால் என்ன எந்த சார் யாரையும் ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் எந்த விதமான கள்ளங்கப்படம் இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்தால் அது நல்ல வியாபாரமே இதில் வந்து வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக இருந்தால் தான் பெரிய உத்தியோகம் ஐஎஸ்ஆர்ஓவில வேலை பார்த்த பெரிய உத்தியோகம் ராக்கெட் செஞ்ச பெரிய உத்தியோகம் சே ஃபுட்டு இருந்தால் மோசமான உத்தியோகம்லாம் கிடையாதுங்க எல்லாமே எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாதுல்ல ஒரு சிலர் வந்து நமக்கு தேவையான ஆடைகளை தயாரிக்கிறாங்க ஒரு சிலர் நமக்கு தேவையான ஃபர்னிச்சர் தயாரிக்கிறாங்க ஒரு சிலர் நமக்கு தேவையான கல்வியை போதிக்கிறாங்க ஒரு சிலர் நமக்கு தேவையான ராணுவ தளவாடங்களை தயாரிக்கிறாங்க ஒரு சிலர் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க நம்ம ஆனால் யார் என்ன வேலை செய்தாலுமே அடிப்படையானது ஃபுட்டு ஸோ ஃபுட்டில் என்ன செய்ய முடியும்னு பாருங்கள் மிகப்பெரிய பெரிய பெரிய ஆட்கள் அந்த ஃபுட்டில் வந்து சின்ன லெவல் ஆரம்பித்து இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய பெரிய வியாபாரமா பரப்பி இருக்கிறாங்க அப்போ வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இதில் உங்களுக்கு வருமானம் சிறிய வருமா முதலீடே இல்லாமல் சிறிய முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் இது இதை செய்ய முடியுமா என்று பாருங்கள் நிச்சயமாக இதில் செய்ய முடியும் உங்கள் அதில் இருக்கிற மனத்தடையெல்லாம் விளக்கிக்கிட்டு இதை நாம் செய்யணும் இதில் பெரிய லெவல் வரணும்னு நீங்கள் தனியாக இல்லாமல் கூட இரண்டு மூன்று பேர் இணைத்துக் கொள்ளலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பாக செய்து இந்த வேலையை செய்தால் இதிலே நமக்கு நிறைய வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு முதல் வருமான வாய்ப்பு மாதிரி அடுத்தடுத்து என்ன இருக்குறத நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்